அன்புலம் கொண்டவர்களே, இயற்கை அழகுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முடி உதிர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பொடுகு மற்றும் வறண்ட தலைக்கான தீர்வை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் டேஸில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம தலைமுடியை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தலைக்கு என்ன வைக்கிறது. முழு தலைக்கு இல்லைனாலும் சரி, தினசரி உச்சநிலைக்காவது என்ன வைக்கணும். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, முடிவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பொருக வரட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தயிர் மற்றும் குருமளகத்தூள். குருமளகத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சதை எடுத்து வச்சிருக்கேன். தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு குருமளகத்தூள் நம்ம ஆட் பண்ண போறோம். இது என்னுடைய தலைமுடிக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்க தலைமுடிக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் மற்றும் குருமளகத்தூள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தயிரில் வந்து விட்டமின் பி அண்ட் சி இருக்கு. பெப்பரில் பார்த்தோம்னா விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கு. இது ரெண்டுமே ஹேர் வளருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டேண்ட்ரஃப் எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணணும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த மிக்சரை எடுத்து நல்லா உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பெப்பரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அளவாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் தேவையான அளவு மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு அதிகமாக எதுவுமே பண்ண வேணாம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஹேருக்கு தேவையான எல்லாமே இதிலே கிடைக்கும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், டேண்ட்ரஃப் இருக்காது, கிரே ஹேர் வராது. இந்த மிக்சரை 15 to 20 minutes அப்படியே விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லை சீயக்காய் இருந்தால் அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். மறக்காமல் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, வறண்டத்தலை இருக்கவங்களுக்கு முடி அதிகமாக கொட்டும், அதை சரி செய்ய என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு பொருள் தேங்காய் பால் மட்டும். தேங்காய் பாலில் நம் முடிக்கு தேவையான அத்தனை சத்துமே இருக்குது. அதனால் நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி ஒரு 3 to 5 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லை சீவக்காய் போட்டு உங்கள் ஹேரை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸும் நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இது எங்களோட முதல் வீடியோ, இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.